திஸ் இஸ் விஏ, இது நாங்கள் அஜின்னு, அது இது என்ன ஏரியா. அப்போ என்ன இதை பற்றி பார்க்க போனது, முன்னே வந்து ஹெல்மெட்டு ஃபிட் பண்ண வந்து அந்த ஆக்ஷன் கேமரா வாங்கியிருந்தேன், அந்த வீட்டு எதுவுமே போட்டிருந்தேன், ஆக்ஷன் கேமரா வாங்கி நான் அன்பாக்சிங் வீட்டு எதுவுமே போட்டேன், ஜாபி பாருங்க வேணா. அது இப்போ வந்து இந்த வீட்டு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஆக்ஷன் கேமரா வந்து ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ண சரியாமக்கா. இதுக்கு முன்னே வந்து நான் வாங்கின ஆக்ஷன் கேமரா கூட எனக்கு கிடச்சி வந்து இந்த ஃப்ளாட் மவுண்ட் தான் கிடச்சி. இதை வந்து ஃபிட் பண்ணணும்னா ஹெல்மெட்டு மேலே எப்படி தெரியுதா, அப்படி மேலே தான் ஃபிட் பண்ண முடியும். அந்த இது வந்து ஃபிட் பண்ணால் சரியாது, வாய்ஸ் எல்லாம் டக்குனு கிளியராக கேட்காது. இதனால் இந்த ஃபேஸில் ஃப்ரண்டில் ஃபிட் பண்ணணும்னா, அப்போ என்ன கவர் மவுண்ட் சின் மவுண்ட் இப்போ என்ஹெச் 47 வாங்கினேன், என்ஹெச் 47 இதுவுமே அந்த பிபின்ட்ட கேட்டிருந்தேன், அதான் அந்த தெரியுதா இதெல்லாம் கர்வாக இருக்குது. இந்த கர் சின் மவுண்ட் கர்வ மவுண்ட் வந்து ஹெல்மெட் என்ன இதில் இருக்குது ஃப்ரண்டில் இருக்குல்ல, இந்த இதில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம், அப்படியே பார்க்க போகிறேன் சரியாமங்க. இந்த இதில் வந்து ஹெல்மெட்டை இந்த கர்வ மவுண்ட்டையும் சின் மவுண்ட்டையும் இதில் ஃபிட் பண்ணி என் ரியாக்ஷன் கேமராவில் வந்து வீடியோ எடுக்க போகிறோம், இதை அப்படி தான் பார்க்க போகிறோம். சரி, நீ ஃபிட் பண்ணதை பார்ப்பேன் சரியாமக்கா. அமௌண்ட் வந்து டேப்பை 3 mm டேப் ஒட்டியாச்சு. இந்த ஒரு சைடில் இருக்கிற இலக்கு தள்ளிட்டு இந்த இலக்கு தள்ளிட்டு தள்ளிட்டு வந்து ஹெல்மெட்டில் ஒட்ட போகிறோம். நீங்கள் தான் எம்சிஎல் 1.5 மறந்து போச்சு. நீ வீட்டில் போய் இந்த கேப் இல்லை இல்லை கேப் இல்லை வளர்ந்து இந்த கேப் இல்லை வந்து வீட்டில் போய் நீ எம்சிஎல் போட்டு அடைக்கணும். இப்போ முடிஞ்ச அளவுக்கு ரத்தி ஒட்டி வச்சுருப்பேன் என்ன செய்ய. மவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த கர் மவுண்ட்டை லாக் பண்ணணும். சாரி, கர் மவுண்ட் ஒட்டியாச்சு, சின் மவுண்ட் வந்து இனி இதில் லாக் பண்ணணும். கேமராவில் கர் மவுண்ட் ஒட்டியாச்சு, சின் மவுண்ட் ஒட்டியாச்சு, இனி கேப்பில் வந்து எம்சிஎல் போட்டு வீட்டில் ஒட்டணும். கேமரா ஃபிட் பண்ணியாச்சு, இனி கேமரா வீடு பார்க்க தெரியாமக்கா. சரி, கேமரா வந்து ஹெல்மெட்டில் ஃபிட் பண்ணியாச்சு, ஹெல்மெட்டை மூடிட்டு தான் பேசுவேன், பார்ப்போம் சவுண்டில் எப்படி இருக்கேன்னு சொல்லி பார்ப்போம். பாப்பாயிட்டு அது என்னென்னா, நான் வந்து என்ன செஞ்சுருந்தேன் காட்டி தரேன். என்ன செஞ்சுருந்தேன்னா, இந்த மவுண்ட் என்ன இருக்குல்ல, இந்த மவுண்ட்டை வந்து நான் இதில் கொண்டு வச்சிருந்தேன், இந்த இதில் கரெக்டாக தாத்து வச்சுருந்தேன். அப்புறம் வீட்டில் போய் வீடியோ செக் பண்ணி பார்த்த கேமரா வியூ அந்த மாதிரி இருக்குன்னு. பிறகு அதை உடனே இலக்கி லைட்டை மேலே ஒரு 1.5 போல் தெரியுதில்ல, என்ன 1.5 போல் அதில் இந்த மேலே உயர்த்தி ஒட்டி எம்சிஎல்லாம் போட்டு சுற்றி விட்டுருந்தேன் தெரியுதா. வீட்டில் போய் வீடியோ எடிட் பண்ணிட்டு நேரம் தான் பார்த்தேன் இதாகிட்டுன்னு, வீட்டில் போய் வீடியோ எடிட் பண்ணிட்டு நேரம் தான் பார்த்தேன் இதாகிட்டுன்னு. கவர் மட்டும் கரெக்டாக செட் பண்ணாச்சு. இது கேமரா உள்ள பாக்ஸு கேமரா கேக்கு, கேமரா வந்து ஹெல்மெட்டில் செட் பண்ணாச்சு. இப்போ இதில் இருந்தால் வீடியோ எடுத்தேன், வந்து என்ன தெரியுதில்ல, ஒரு ஸ்ட்ரைட் போன வீடியோ, இந்த இந்த ரோட்டு தான் போன வீடியோ, இந்த இந்த இதில் ஓட்டு போய் தான் நேரத்தை. எப்படி வியூ எப்படி எப்படி வியூ எப்படி இருக்குன்னு ஒன்றும் தெரியல. நீ வீடியோ மகா கேமரா இதில் வீடியோவில் எடுத்துட்டு வீட்டு வந்துட்டேன், வீடியோ வந்து ரீட் பண்ணிட்டு பார்த்தேன், கேமரா வந்து கிளியர் அந்த அளவு ஒன்றும் கிளியராக இல்லை, வாய்ஸில் கொஞ்சம் விட்டு விட்டு கேட்குது, கரெக்டான டைம் கரெக்டான வாய்ஸ் கேட்குது, வீடியோ ஒரு டைம் ஓட்டுது, ஆடியோ ஒரு டைம் ஓட்டுது, கரெக்டாக மறிஞ்ச வரல. அதனால் இப்போ எடுத்த 2 நிமிஷம் போல் வீடியோ எடுத்தேன், 2 நிமிஷம் எடுத்த இப்போ ஒரு இப்போ 20 செகண்ட் போலாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு, கரெக்டாக மறிஞ்ச வரல. அதனால் இப்போ எடுத்த 2 நிமிஷம் போல் வீடியோ எடுத்தேன், 2 நிமிஷம் எடுத்த இப்போ ஒரு இப்போ 20 செகண்ட் போலாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. நல்லா இல்லை, கேமரா அடி செல்லு அடிக்கிறதோட கேமரா அடி நல்லா பயங்கரமாட்டியாக தான் இருக்குது. சரிமா பார்ப்பேன், இனி வேறு தான் சரிமா, இனி இடத்த எங்கேயாச்சும் தான் பண்ண போகிறேன்.